கண்டிப்பாக கண்டிப்பாக ஆக்சுவலி நம்ம அங்கே நடித்ததை விட இப்போ பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ வந்து அவங்களோட மக்கள் வந்து அது அதுக்கு ரியாக்ட் பண்ணுற விதம், அதை வந்து கிளாப் பண்ணுற விதம், இதெல்லாம் பார்க்குறப்போ வந்துட்டு ஒரு சந்தோஷமாக இருக்குது. நம்ம நம்ம என்ன தான் நடிச்சிருந்தாலும் அந்த பிக் ஸ்க்ரீனில் நம்மளோட ஃபேஸை பார்க்குறப்போ வந்து அந்த ஒரு சந்தோஷம் அளவே இல்லை. அது இதில் வந்து நீங்கள் ரொம்ப ஜாலி டைப்பில் இருக்கு, எவ்வளோ சோகம் இருந்தாலும் அதை ஸ்மைலே பண்ணிக்கலாம். அது உங்களை இல்லை, எப்போவுமே நான் அப்படிதான் எப்போவுமே சிரிச்சுட்டே இருப்பேன். ஆக்சுவலி நான் நடிக்கவே இல்லைன்னு தான் சொல்லணும், டைலாக்ஸை பார்ப்பேன், சார் ஆக்ஷன் சொல்கிறப்ப அந்த டைலாக் சொல்லுவேன், கட்டுன்னு சொன்னதுக்கப்புறமா அந்த டைலாக் முடிச்சுட்டு நான் நார்மலாக இருப்பேன் கூலாக. ஃபர்ஸ்ட் வந்து இந்த சீனியர் கூட நடிக்கணும் அப்படின்ற ஒரு பயம், அந்த ஒரு நடுக்கம் இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் டேக் மட்டும் தான் அப்படி, செகண்ட் டேக்ல வந்து நான் பாடு சார் அப்படின்னு, நீ படம் ஒன்றா நடிப்பார், நீ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி டேரக்டர் கொடுத்த சப்போர்ட். அது டேரக்டர் வந்து நல்லா ஃப்ரீயாக பண்ணுங்க, கம்ஃபர்டபுளாக பண்ணுங்க, உங்களுக்கு என்ன வருதோ அதை பண்ணுங்க பாடி அப்படின்றாங்க. இதுதான் கேரக்டர்னு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, நான் அதை அப்சர்வ் பண்ணிட்டு ஓகே சார் நான் இதை மாதிரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டேன், அவ்வளோதான். அதை நான் பண்ணவே இல்லைங்க, நானும் ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணேன், அதாவது சார் கேரவனில் வெயிட் பண்ணிட்டேன், சாண்டி மாஸ்டர் வந்துட்டாங்க, கோரியோ பண்ணுறாங்க பண்ணுறாங்க பண்ணுறாங்க, என்ன என்னும் கூப்பிடவே இல்லை, நான் ரெடியாகி கேரவனில் உட்காந்துட்டேன். பார்த்தா வந்து ஃபைனலாக சாயங்காலமாக கூப்பிடுறாங்க, அவங்க ஹீரோயினை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி, சார் நான் வந்துட்டேன் சார், ப்ராக்டிஸ் பண்ணல சார்னா, இல்லைம்மா அங்கேருந்து இங்கே ஒரு வாக் பண்ணுங்க அவ்வளோதான் அப்படின் சார் அப்படின்னு சொல்லி பார்த்தேன், போதும்மா வாக் பண்ணுங்க அப்படின்ட்டாரு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அந்த சாங். ஆமாம் ஆமாம் அந்த ஜாலியாக புரியல, ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இப்போ இந்த சீனை பார்க்கும்போது நானே இதை பண்ணேன் அப்படின்னு இல்லை, ஆக்சுவலி நானாக இதை பண்ணன்றதை விட ஒரு சீன் இருக்குது, ஒரு ஒரு சென்டிமெண்டலான சீன் இருக்குது. அதாவது இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா வந்து படம் ஃபுல்லாகவே என்ன இவன் இப்படி எல்லா இது எல்லாத்துக்கும் ஜாலியாக எடுத்துக்கிறா, சீரியஸாக பேசிட்டு இருக்காங்க, அது கூட ஃபன் பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். பட் அதை அப்படியே கட் பண்ணி ஏன் இவன் இந்த மாதிரி இருக்கா அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குற மாதிரி என்னோடய டயலாக் இருக்கும். அது அங்கேயே வந்து நான் ஒரே டேக் முடிஞ்சிச்சு சார், முடிஞ்சிச்சா சார், முடிஞ்சிருச்சுமா, அதை வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ வந்து சார் ஏன் அந்த ஒரே டேக்லேயே கட் பண்ணார் எனக்கு புரிஞ்சுது. ஸோ அதை பார்க்குறப்போ ஓகே நல்லா இருக்குது, சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு, அதாவது நானாக இதை பண்ணேன் அப்படின்லாம் இல்லை, ஏன்னா அங்கே பண்ணுறப்பவே எனக்கு தெரியும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. இந்த காமெடி ஆமாம், ஆக்சுவலி கிளைமேக்ஸ்லலாம் வந்து ஒரு சில காமெடி இருந்துச்சு, நானே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல சார் அப்படின்ற மாதிரி. இது அது ஆக்சுவலி எங்களோட கட் போர்ஷன்ஸ்லாம் முடிஞ்ச வரை நாங்கள் போயிடுவோம் இல்லைங்களா. ஸோ அவங்க ராம் சார் அவங்களோட காமெடி, ஜான் விஜய் சாரோட காமெடி எல்லாமே வந்து இப்போ ஹீரோ ஹீரோ வந்து சட்டிலாக ரொம்ப சட்டிலாக பண்ணியிருப்பாங்க, 90s கிட்ஸ் சொல்லவே வேணாம். ஸோ 70s கிட்ஸ் அவங்க கூட சேர்றப்போ வந்து அவங்க பண்ணியிருக்க காமெடிலாம் நானே சிரிக்கிறேன், அதாவது நான் தான் அங்கே நடிச்சிருக்கேன், அதை பார்த்து நானே சிரிக்கிறேன், என்னடா இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்க்க இல்லை நடக்கலை ஏன்னு கேட்டிங்கன்னா நான் இன்னும் பொண்ணு பார்க்குற விஷயங்களே எடுக்கலை, அதனால் நடக்கலை. பட்டு பொண்ணுங்க யாராச்சும் சைட் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டால் நம்ம பார்த்தது கிடையாதுங்க. முதல் படம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுங்க, நீங்கள் கரெக்டாக கேட்டீங்க. நான் சின்ன சின்ன படங்களில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக நடிச்சிருக்கிறேன், சின்ன சின்ன கேரக்டரும் பண்ணியிருக்கிறேன். ஒரு ஒரு முழுமையாக ஒரு கதையும் நாயகனாக பண்ணி ட்ராவல் பண்ணும்போது அதோடய எக்ஸ்பீரியன்ஸே தனியாக இருக்குது. அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தவங்களோட ஆடியன்ஸோட அப்ரிசியேஷன், அவங்களுடைய வாழ்த்துக்கள், நம்ம அவங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதுக்கான பதிலாக சொல்கிறாங்களே நல்லா பண்ணியிருக்கிறீங்க, அந்த விஷயங்களெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டருக்கு வந்து பாருங்கள், ஒரு ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட், சின்ன பட்ஜெட்டில் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் மூவியாக இருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். இப்போ நீங்கள் நினச்சிருக்கீங்க இது மக்களோட சேர்ந்து பார்க்கும்போது அவங்க எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணாங்க, நீங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய்? அதுதான் ஒவ்வொரு ஒவ்வொரு சீனு வரும்போதும் ஒரு ஒரு இது வந்து எல்லாமே கலந்து ஒரு கமர்ஷியல் மூவி மாதிரி தான் இருக்கும். ஸோ சின்ன சின்ன இடங்கள்ல காமெடிகள் இருக்குது, எமோஷன் இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள்ல இந்த காமெடி நேரங்களில் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு சொல்கிறாங்க, இந்த காமெடி நல்லாயிருக்கு, எமோஷனில் நீங்கள் நல்லா பண்ணியிருக்கிறீங்க, அந்த அது அப்ரிஷியேஷன் இருக்குல்ல, ஒரு பாராட்டு, ஒரு ஒரு கலைஞனா நம்மளுக்கு ஒரு ஒரு நடிகனா நம்மளுக்கு அந்த பாராட்டு கிடைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இவ்வளோ வருஷமாக எல்லாருக்கும் பாராட்டு தானே, கலைஞனுக்கும் இருக்கும்போது ஒரு பாராட்டு, நடிக்கணும் கலைஞனும் ஒரு ஆர்டிஸ்ட்டு எல்லாத்துக்கும், அது நான் ரொம்ப மகிழ்ச்சியாக தருணம். நடிக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு
கூட நடிக்கிறவங்க அன்னைக்குதான் புதுசாக செட்டுக்குள்ள போயிருக்கேன், அவங்க கூட நடிக்கும் போது அந்த அனுபவம் எப்படி இருந்தது? ஆ, இது சீனியர் ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா கேமரா ஆக்ஷனுக்கு முன்னாடி வர நார்மலாக யதார்த்தமாக இருப்பாங்க. அந்த கேமரா ரோலிங் ஆக்ஷனுக்கு அப்புறம் டக்குன்னு வேரியேஷன் கொடுப்பாங்க. அந்த வேரியேஷன் அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கணும் ஆக்சுவலாக. ஏன்னா நம்மளுக்கு அந்த கேரக்டரை டக்குன்னு ஒன்று சஸ்டெயின் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்களே, அது அது அவங்க ஈஸியாக எடுத்துருவாங்க. புதுசாக வர்றவங்கள்ட்ட அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உண்மையிலே அவங்க வந்து நம்ம அவங்க நம்ம வரலாற்றுனாலும் அவங்க வந்து அதை வந்து நம்ம ஊக்குவிப்பாங்க. அதை அப்ரிஷியேட் பண்ணோம், இப்படி பண்ணுங்க, கொஞ்சம் இப்படி பண்ணுங்க, நான் அதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ அது அந்த பேசி கலந்து பேசி ஆக்ட் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ நம்ம புதுசு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க நம்ம ஒரு இடம் ஒரு சில இடங்களில் தயக்கம் இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி இப்படி பண்ணுங்க தம்பி, அதுக்கு நான் இந்த லீட் கொடுக்குறேன் அப்படிங்கும்போது ரொம்ப நம்மளை மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் சொன்ன கேள்வி கரெக்டு, உண்மையிலே அது ஹெல்ப் பண்ணுறாங்க நம்மளுக்கு. எப்படி நடிக்கணும் அப்படிங்கிறத ஒரு எடுத்து கொடுக்குறதும்பாங்கள, அது அது பண்ணுறாங்க. ஆமாம், இப்போ நீங்கள் ஜென்ரலாக ஒருத்தவங்க எவ்வளோ எல்லார் லைஃப்லேயும் நம்ம ஒரு ஒரு விஷயம் ஒரு எய்ம் இருக்கும், ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும்னு இருக்கும். நீங்கள் அதை வந்து நீங்கள் அதை போய் போகணும், அதை நோக்கி போகிறீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக அதில் போயிட முடியாது. இப்படி போனீங்கன்னா ஒரு அங்கே ஒரு தடங்கள் இருக்கும், அங்கே அந்த பக்கம் மாறி மறு ஆனால் இப்படி மாறி மாறி மாறினாதான் போவோம். ஆனால் அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகிடுவோம் ஜென்ரலாக. இப்போ இங்கேருந்து நம்ம கோயம்பேடு போகிறோம்னா ஒரே பாதையில் போவோம், நிறைய தடங்கல்கள் வரும். அது மாதிரி தான் ஒரு லைஃப்லாம் இருக்குன்னா ஒரு டைவர்ஷன் இருக்கும், ஆனால் நீங்கள் போக வேண்டிய இலக்கை அடைஞ்சிருவீங்க, அது உண்மை. அதை தான் இந்த கதையிலையும் சொல்லியிருப்போம், அது கதை போகிற போக்கில் யதார்த்தம். எப்போவுமே இந்த ஒரு ஒரு கலைஞனின் படைப்பு வந்து மக்கள்கிட்ட சேரணும். அதை நான் உட்காந்து சேர்ந்து பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய கை தட்டினாங்க, நிறைய சிரித்தாங்க, சின்ன ஒரு ஃபீலிங்கே அவங்க ரசித்தாங்க. படம் 2 மணி நேரம் எப்படி போச்சுன்னு தெரியலன்னு சொன்னாங்க, அது வந்து எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு சந்தோஷம். அது மாதிரி இது வந்து ஒரு இது ஒரு நகைச்சுவை படம் மட்டும் இல்லாமல் இது ஒரு நல்ல எமோஷ்னலான வீடு. ஒரு 10 நிமிஷம் எமோஷ்னல் சீன்லலாம் அமைதியாக ரொம்ப அமைதியாக இருந்தாங்க, அதுவும் சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இந்த படம் இப்போ தான் முதல் படியில் வந்திருக்கு. இதை வந்து பல படிகளுக்கு மேலே இருக்க ஆசை அடையணும்னா நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நானும் அந்த இடத்துக்கு போகணும். தேங்க்யூ. ஆமாம் சார், அதாவது ஆக்சுவலாக எல்லோரும் சொல்லுவாங்க அந்த ஸ்கிரிப்ட் எழுதும் போது ஒன்று சொல்லுவாங்க, பல திருப்பு முனைகள் இருந்தால் தான் ஒரு திரைக்கதை நல்லாயிருக்கும்னு. ஸோ நம்ம நாங்கள் வந்து ரோட்டில் வச்சு ரோட்டில் நடக்கிறது மாதிரி ஒரு கதை. திருப்பு முனைன்னு வந்தாலே டேக் டைவர்ஷன் தான். ஸோ கதையினாலே திருப்பு முனை இருக்கணும், அது டேக் டைவர்ஷன். ஆமாம், காமெடி எழுதுறது ஈஸி காமெடி, ஆனால் காமெடியாக அதை நடித்து அதை வெளியே கொண்டு வரது தான் கஷ்டம். ஸோ எழுதும்போது ஒரு சின்ன ஃபண்ட் இருந்துச்சு, அதை வந்து ஆக்டர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் அதை நான் முக்கியமாக சொன்னோம்னா ஜான் விஜய் சாரும் ராம் சாரும் ரொம்ப நல்லா பண்ணாங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், ராம் சாரை வந்து எல்லோரும் ரத்தமும் தாடியுமாக பார்த்தவரை வந்து இதில் வந்து ஒரு பிளே பாய் ரொமான்டிக் பாய்னு பார்த்துறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் மற்றபடி நிறைய கேரக்டர்ஸ் அந்த படம் வெளியே வரும்போது ஹிட் ஆகும். அவங்க எல்லாருமே ஃபன் நல்லா பண்ணிடுது, ஃபன் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஆக்சுவலாக எல்லாருக்குமே 90s kid தெரியும். 90s kid கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆகலை, அவங்க ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ இந்த 90s kid வில்லன் யாருன்னு பார்த்தா 2K தான். ஏன்னா 2K பார்த்தீங்கன்னா கல்யாணமும் வேண்டாம், அவங்களுக்கு கல்யாணம்லாம் பண்ண அவசியம் இல்லை, ஜாலியாக இருக்கணும் அவ்வளோதான். ஸோ இதை வந்து ஒரு 70s kid கம்பேர் பண்ணால் அந்த 90s kid வழி இப்போ ஒரு சின்ன லைன் கூட பெரிய லைன். ஸோ ஒரு 70s kid ஜாலியாக சிப்ஸ் சாப்பிட்டு சுற்றிட்டுருக்காரு. ஸோ அந்த ஒரு கம்பாரிசன் தான் இந்த முனையை வந்து ஒரே லைனில் இணைக்கும் போது ரொம்ப ஒரு ஃபன் இருந்துச்சு, ஒர்க் அவுட் நேச்சுரல் ஃபன். அந்த யாழினி அந்த கதாபாத்திரம் எல்லா விஷயத்தையும் உள்ளே வச்சுட்டு சிரிப்பாங்க. இதை நான் எப்படி சொல்கிறது, இது நம்ம லைஃப்பில் நடக்கும். இப்போ நான் எனக்கு சினிமாவில் பெரிய டைரக்டர் ஆகும் நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆசைப்பட்டேன், இன்னும் அந்த அதோட அடைஞ்சிட்ருக்கேன். ஸோ என்னோடய 10 வருஷம் வழியை நான் வந்து சுமந்துட்டு இருக்கும்போது அவங்க 3 வருஷம் வழியை சுமக்கிறதில்ல, அதான் கம்பாரிசன். ஆமாம், ஹீரோ தான் என்னோடய தம்பி, அவனை வச்சு அந்த கதையை நான் ரெடி பண்ணேன். நானும் அவனும் தான் 2 வருஷமாக அந்த கதையை எழுதணும். ஸோ நான் அவனை ஹீரோ இல்லை, அந்த கதாபாத்திரம் எழுதும் போதுலேருந்து அவன் இருக்கான் என் கூட. ஸோ அதை எழுதும் போதும் சரி, அவன்கிட்ட ஒர்க் வாங்கும்போதும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அவர் வந்து அதுக்கு அந்த டைமில் KGF பண்ணிகிட்டு இருந்தான்.
ஸோ இப்போ கேஜிஎஃப் சிவகுமார் ஆகி எங்கள் படத்துக்கும் கேஜிஎஃப் படத்தில் உதவி இயக்குனர், டேக் டைவர்ஷனில் கதாநாயகரான், இந்த மாதிரி எங்களுக்கும் சில பெருமைகள் கிடச்சிது. ரொம்ப சந்தோஷம். கேஜிஎஃப் டைரக்டர் நல்லா இருந்தது. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டைன்மெண்டான மூவி. ஸோ எல்லாருமே பார்க்கக்கூடிய மூவி. இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து எல்லாருமே சில இந்த மூவி வந்து பார்க்கக்கூடாது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா வந்து செம்ம பக்கா என்டர்டைன்மெண்ட் அண்ட் ஃபன்னு ஃபன்னு தான் மேக்ஸிமம். இதில் ஃபன்னு தான் நிறைய இருக்குது. அண்ட் ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் இந்த லேக் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. மியூசிக் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பிஜிஎம்லாம் கிழிச்சிட்டாங்க. டிஓபி முக்கியமாக டிஓபி வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு. அண்ட் வந்து கிளைமேக்ஸில் வந்து ஒரு செம்ம ஃபன் இருக்குது. கிளைமேக்ஸ் வந்து வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், எல்லாருமே பார்க்கலாம். கிட்ஸ்லேருந்து பெரியவங்க இருக்கேன் எல்லாருமே பார்க்கலாம். நைஸ் மூவி, குட் மூவி. ஸோ இப்போ அப்கமிங் ஸ்டார்ஸ் வந்து இப்போ அப்கமிங் அந்த நியூ ஹீரோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீரோயின் எல்லாருமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. இதில் முன்னாடி நடித்த ஹீரோ வந்து கூட பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அவங்க கூடிய ஸ்பேஸ் வந்து கொடுத்து அவங்களும் நடிக்க விட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்ததுனால அவங்களால கொஞ்சம் பெர்ஃபார்ம் நல்லா பண்ண முடிஞ்சது. ஸோ ஓவராலாக பார்க்க முடிஞ்சது பார்த்தீங்கன்னா டேக் டைவர்ஷன் வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு பக்காவான என்டர்டைன்மெண்ட்டான மூவி. ஸோ இது இந்த மூவி வந்து போய் எல்லாருக்குமே வந்து சேரணும். அது மாதிரி இதே இப்படியே போயிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி மூவிகள் வந்து நிறைய தெரிய மாட்டுது வெளியே. ஸோ தெரிஞ்சால் தான் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் இந்த மூவி வந்து கொஞ்சம் ஃபேம் ஆக. சூப்பராக இருந்தது, சீரியஸாகவே சூப்பராக இருந்தது. ஆனால் என்ன ஒன்று, இந்த இந்த மாதிரி மூவிக்கு வந்து நான் தான் சொல்கிறேன் இல்லையா, திருப்பி திருப்பி இந்த மாதிரி மூவிஸுக்கு வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்க மாட்டேது. நிறைய வந்து பீப்புள்ஸ் வந்து வந்து பார்க்க மாட்றாங்க. ஏன்னா வந்து நியூ ஹீரோனால் யாருமே வந்து பார்க்க மாட்றாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்ததுனே தெரியும் எப்படி இருக்குது மூவி இருக்குது. ஸோ டேரக்டரும் டெபியூ எல்லாமே டெபியூ பண்ணுறதுனால, ஸோ ஹீரோ வந்து டெபியூ பண்ணியிருக்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்ம பார்த்ததுனே தெரியும் அவங்க எப்படி ஆக்ட் பண்ணுறாங்க எப்படி இருக்குன்ற மாதிரி. ஸோ நல்லா பண்ணிப்பாங்க. நான் எப்படி சொல்கிறது, அவர் எப்பவுமே பெர்ஃபார்மென்ஸ் கிழிப்பார். அவர் பெர்ஃபார்மென்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது அவர் அந்த ஒரு சாங்கில் வராரு, ஒரு சாங் நடுவில் வந்து வருவார். ஸோ பக்காவாக பண்ணியிருந்தேன். அவர் டான்ஸ் பற்றி அவர் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, செம்மையாக பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து என்னென்னா பேசிக்காக நாங்கள் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ அதனால் எங்களுக்கு வந்து இந்த படம் வந்து புதுசு இல்லை. பட் ஆடியன்ஸோட பார்க்கும்போது எங்கெங்கே இதில் காமெடி ஒர்க்கட்டாக இருக்குது, ஆடியன்ஸ் என்னென்ன பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்குறாங்க, ஏன்னா மோஸ்ட்லி ஒரு எமோஷனல் சீக்வன்ஸ் இருக்குது. அந்த இடத்துல ஆடியன்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணுவோம்னு நினச்சேன். ஆனால் அது அந்த அந்த ஃபீல்லேருந்து எல்லாருக்குமே ஒரு டச் வந்துருச்சு. ஸோ அது வந்து மெயினாக மியூசிக் டைரக்டர் கையில் இருக்குது, டேரக்டர் கையில் இருக்குது, சினிமோட்டோகிராஃபர் இருக்குது, எல்லாருமே என்ன எங்களோட பாட்டை வந்து ரொம்ப பெஸ்ட்டாகவே கொடுத்துருக்கோம். நிறைய ரோட் ட்ராவல் இருக்கும். ஸோ அதில் வந்து நாங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம், அது எல்லாமே சேர்ந்து இந்த படம் வந்து திரையில் வந்திருக்கு. ஸோ எல்லாருக்குமே என்னென்ன என்ன ஓடிடி வந்தாலுமே தேட்டரில் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸுங்கிற தனி. அதுவும் நம்மளோட படம், அது எங்கள் பேர்லாம் வர்றப்போ எங்களுக்கு இதுதான் ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட். இந்த மூமெண்ட் வந்து கொடுத்த எங்கள் டேரக்டர் சார் திரு சிவானி செந்தில் அவர்களுக்கு மிக மிக ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நான் வந்து எங்களோட சினிமா கனவை வந்து அவர் மூலமாக எங்களுக்கு வந்து திரை உலகில் நாங்களும் கால் பதிச்சிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இந்த படம் வந்து எல்லாருமே ரொம்ப ஒரு ஜாலியான மூவி. ஸோ வந்து ஒரு நல்ல மெசேஜை எவ்வளோ ஃபன்னாகவும் சொல்ல முடியும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து ஒரு படமாக வச்சுருக்கோம். ஸோ எல்லாம் இந்த படத்தை பாருங்கள், கண்டிப்பாக இது வந்து ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆக மாட்டீங்க, இது வந்து ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும். நீங்கள் வந்து என்ன தான் ஒரு சேட்னஸில் வந்து இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு ஹாப்பினஸ் உட தான் இந்த படத்தை விட்டு போவீங்க அப்படிங்கிறது நாங்கள் ஷுவராக சொல்கிறோம். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக தியேட்டரில் இந்த படத்தை பாருங்கள், எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த படத்தில் ஏதாவது ஒரு சீன் உங்கள் லைஃபோட கரெக்டாக இருக்கா? இந்த படத்தோட சீன் பார்த்தா நிறைய சீன் இருக்குது, எல்லா நிறைய மூமெண்ட் இருக்குது. மோஸ்ட்டாக சொல்லணும்னா இப்போ வந்து நான் ஒரு பெண்களுக்கு ஒரு அநீதி நடக்குன்னா நம்ம எல்லாருமே தட்டி கேட்கணும்னு ஆசைப்படுவோம். ஸோ அந்த பெண்ணுக்கான அநீதியில் ஒரு விஷயம் தான் இதில் இந்த படத்தில் மேஜராக ஒன்று ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. ஸோ அதில் வந்து நம்மளும் சரி நம்ம அந்த இடத்துலேருந்து எப்படி எவ்வளோ கோவப்படுவோம் அப்படிங்கிறத வந்து மெயினாக அதில் போர்ட்ரேட் பண்ண முடியுது. ஸோ அந்த மாதிரி ஒரு நிறைய இருக்குது. ப்ளஸ் நானும் ஒரு சின்ன கேரக்டரும் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு அசன் கேரக்டர் ஒரு சின்ன கேரக்டரும் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே எனக்கு ஒரு கனெக்ட் தான். இந்த படம் வந்து எப்போவுமே எனக்கு என்ன பொறுத்தவரை ஒரு பர்சனல் கனெக்ஷன் எப்போவுமே இருக்கும். ஒரு மாண்டேஜ் சாங் மட்டும் தான் பிளான் பண்ணோம். மோன்ரஜன் பிரதர்ஸ் வந்து லிரிக்ஸ் எழுதினாங்க, அதுக்கப்புறம் தேவாசர் பாடினாங்க, அதுக்கப்புறம் சாண்டிமிஸ் கோரியோகிராஃபி. ஸோ அந்த சாங் வந்து ஒரு ரொம்ப ஒரு கிளாஸியாக இருந்துச்சு. அது வந்து ஷூட் பண்ணும் போதே எங்களுக்கு செம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ சாண்டிமிஸ் கோரியோகிராஃபியில் இந்த ஒரு சாங் வர்றப்போ ரொம்ப என்ஜாயபிளாக இருந்துச்சு. ப்ளஸ் மியூசிக் வந்து த்ரூஅவுட்டாக ஜோசப் ஃப்ராங்க்லின் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. ஏன்னா நாங்கள் ஒர்க் பண்ணும்போதே அவர் ஸ்டூடியோவில் போய் உட்காருவோம், உட்காந்து கேட்கும் போதும் ஒவ்வொரு இதுவுமே சூப்பராக இருக்கும். ஸோ எங்களுக்கு வேண்டானே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு தான் நிறைய மியூசிக் இருக்கும். நிறைய இடத்துல நிறைய மியூசிக் நாங்கள் வேணாலும் கட் பண்ணோம், பட் கட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இதனால் கட் பண்ணோம். இல்லைனா மியூசிக்கில் ஒரு பயங்கரமாக இருக்கும் இந்த இதெல்லாம்.
இந்த டேக் டைவர்ஷன் வந்து எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு இலக்கை நோக்கி நம்ம போவோம். நம்ம இந்த நோக்கி இல்லாமல் டைவர்ட் ஆகி ஒரு கடைசியில் நம்ம தேவையான இடத்துல இருந்து அடைஞ்சிருவோம். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் அப்படி தான். இந்த படத்துக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆகும். நிறைய இப்போ 90s கிட்னாலே மேஜராக கல்யாணம் இல்லை அப்படிங்கிறது ஒன்று வருது. ஸோ அதுவும் இந்த படத்துலேருந்து ஒரு பாட்டாக வருது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இளைஞர் தான் எப்படி கல்யாணம் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு வந்து ஒரு யதார்த்தமாக கதையை சொல்லியிருக்கோம். இப்போ ஃபன் ஃபில்லாகவும் இருக்கும், ஒரு மெசேஜும் இருக்குது, எல்லாமே கலந்துருக்கு. டேக் டைவர்ஷன் இட்ஸ் 100% கேரண்டி காமெடி ஃபிலிம். அவர் வந்து ரொம்ப ஜாலி டைப். ஸோ அவரோட இப்போ வந்து நிறைய படங்களை அவர் வில்லனாக பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தில் அவரை ரொம்ப ஒரு ரொமான்டிக் ஹீரோவாக நாங்கள் காமிச்சிருக்கோம். ரொமான்டிக் வில்லனாக கூட சொல்லலாம், இட்ஸ் லைக் ரொமான்டிக் வில்லன். ஸோ அவரோட ஒரிஜினல் கேரக்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருப்பார், ரொம்ப ஜாலியாக இருப்பார், ரகலையாக இருப்பார். ஆனால் நிறைய படத்தில் நம்ம வில்லனை பார்த்து பார்த்து அவர் பார்த்தாலே வில்லன் 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 நினச்சிட்டோம். ஆனால் இந்த படம் வந்து அவருக்கு ஒரு சேஞ்சாக இருக்கும், அவரோட ட்ரேட் மார்க் ஒரு வேறு சேஞ்ச் மார்க்காக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஜான் விஜய் ஆமாம் ஆமாம் அவர் வந்து அவரும் இதே மாதிரி தான் ரொம்ப ஷூட்டிங் ஸ்பாட்ல ஆஃப் ஸ்கிரீன்லயும் சரி ஆன் ஸ்கிரீன் சரி ரகலையா பண்ணுவாரு, எல்லாமே ஸ்கூலா பண்ணுவாரு, வந்து எல்லாம் டான்ஸ் ஆடுவாரு. ஸ்விம்மிங் ஃபுல்லா கிட்டத்தட்ட ஸ்விம்மிங் ஃபுல் சீன் இருக்கு. ஸோ அதிலலாம் கேட்டிங்கன்னா ஒரு 2 hours கிட்ட நாங்கள் ஃபுல்லாகவே விளையாண்டுட்டு இருந்தோம். விளையாண்டக்கப்புறம் தான் ஷூட்டிங்கே போச்சு. ஸோ அந்தளவுக்கு அவர் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி, வந்தார் நின்னா டைலாக பக்காவாக பேசிட்டு அப்படியே அவரோட இதை போயிடுவார். நார்மலாக எல்லாருமே இதில் என்னென்னா யாருமே ஈகோ பார்த்து தலகணம் இல்லாமல் எல்லாருமே ஒரு கூலாகவே ஒர்க் பண்ணோம். ப்ளஸ் எங்கள் டேரக்டர் ரொம்ப கூலு. ஸோ எல்லாருமே ஈக்குவலாக கொண்டு போய் ரொம்ப அருமையாக வந்திருக்கு படம். கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள், சூப்பராக இருக்கும், என்ஜாய் பண்ணுவீங்க. மறக்காமல் ஃப்ரீஸ்டோன்ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதரவு எங்களின் பலம்.